Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா Android மொபைல்ல ப்ளே பண்ணக்கூடிய वीडियोस அதுக்கு அடுத்து வீடியோ சாங்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கீபேட் மொபைல்ல ப்ளே பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இந்த वीडियोस எல்லாம் கீபேட் மொபைலுக்கு ஏன் சப்போர்ட் ஆக மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் பேருக்கு டவுட் இருக்கும். சோ இத நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் பண்ணுவாங்க. சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணுவாங்க. சோ இந்த பேக்கேஜ்க்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்கோடிங் அப்படினு சொல்லுவாங்க. சோ இந்த என்கோடிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்மட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெச்சிருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா MP4 அதுக்கு அடுத்து AVI அதுக்கு அடுத்து MKV 3GP ஸோ 3GP2 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நிறைய வீடியோ ஃபார்மெட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய வீடியோ ஃபார்மெட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸை டவுன்லோட் பண்ணணும், இல்லை அப்படின்னா கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் கீபேட் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும். ஸோ கிராக் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 videos of 3GP வீடியோ கன்வெர்ட்டர். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஆட் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எந்த வீடியோ இருந்தாலும் சரி, ஸோ என்ன ஃபார்மெட்டாக இருந்தாலும் சரி, HD வீடியோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்ட்ராய்டில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோவில் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என்னோடது 480 pixel ரெசல்யூஷன் நினைக்கிறேன். ஸோ இது யூடியூப்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கீபேட் மொபைல் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீபேட் மொபைல் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ அப்படிங்கிற ஆடியோ இதை சூஸ் பண்ணணும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் ஃபோன்ஸு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி சாம்சங். ஸோ இந்த மாதிரி நிறைய மொபைல்ஸ்க்கும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட மொபைல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மொபைலோ ஸோ அந்த மொபைல். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொபைல்னே தெரில. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சைனா மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு மொபைல் ஒன்று செலக்ட் ஆகிருக்கும். ஸோ கீபேட் மொபைல். ஸோ அதுலேயே விட்டுக்கலாம். ஸோ அப்படி செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ நிறையா மொபைல்ஸ் இருக்குது. ஸோ இது செலக்ட். ஸோ இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரியோ. ஸோ ஸ்ட்ரியோ அப்படின்னா 2 speaker இருக்கிற மொபைல்னு அர்த்தம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. கீபேட் மொபைலில் மேக்ஸிமம் 1 speaker தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ சூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்ட்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 speaker இல்லை அப்படின்னாலும் ஒர்க் ஆகும், பட் ஒவ்வொரு டைம் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இந்த இடத்துல பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோனோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ 3GP வீடியோ ஃபார்மேட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதிலேயே சூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆயிரும். தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அதை நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் இப்போதைக்கு கன்வெர்ட் கொடுக்குறேன். ஸோ கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டுக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்வெர்ட்டான ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா உங்களோட சி டிரைவில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ சைடில் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 videos of studio அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வீடியோ அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கீபேட் மொபைல் காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ பென்ட்ரைவிங்கிற பாருங்கள். ஸோ மெமரி கார்டை வந்து காப்பி பண்ணி மெமரி கார்டில் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோவை ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கீபேட் மொபைலில் போட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கொஞ்சம் சரியாக வேலை செய்யாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டை செலக்ட் பண்ண முடியல. ஓகே, ஓ சரி, ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண அதே சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன்.
ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஸோ நான் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு அப்படின்னா, இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப்பில் வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆடியோ எல்லாமே சரியாக தான் ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களோட எல்லா கீபேட் மொபைலுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லைக்காவது போட்டு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதர்வைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.